வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க சீன்டெக் தமிழ். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பற்றினா விண்டோஸ் டென்னில் வந்து ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றின ஃபுல் வீடியோஸ் பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோக்கு பார்க்க முன்னாள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னதுன்னா, விண்டோஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஸ்பேஸ் இந்த ஷார்ட்கட் கீ வந்து எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுனா, இப்போ வந்து நமக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, பேட்டரி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், தொடர்ந்து லேப்டாப் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்கோம், லேப்டாப்பில் வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து நமக்கு அந்த ஏரோ மார்க் கீ இருக்கும், அந்த ஏரோ மார்க் கீழே வந்து சில ஷார்ட்கட்ஸில் அதாவது இருக்கும், ஒன் டிரைவ், அதாவது ஆக்சன் சென்டர், பேட்டரி, அண்ட் அது மட்டும் இன்டர்னல் கிராஃபிக்ஸ் ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் எக்ஸட்ரா உள்ளே இருக்கும். சில பேர் ப்ளூடூத் இருக்கும், அதை எல்லா இடத்தையும் வெளியே வந்து டாஸ்க் பார்க்கில் போட்டுருக்கு. டாஸ்க் பார்க் போட்டு வந்து அதாவது அதாவது என்ன சொல்கிறதுனா, பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வச்சுங்க, அதாவது மற்ற எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு பேட்டரி பர்சன்டேஜ் மட்டும் ஃபஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற அந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது விண்டோஸ் பி ப்ளஸ் ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதாவது விண்டோஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதே காட்டுது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி சார்ஜர் 100% காட்டுது. இந்த ஷார்ட்கட் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப லேப்டாப் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது டக்குன்னு அந்த ஷார்ட்கட் கேச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு சார்ஜ் இருக்குது, சார்ஜ் போடணுமா அப்படின்னு சொல்லி அலார்ம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயமா கூட சொல்லலாம். இந்த ஷார்ட்கட் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து சடன் பட்டனை எப்படி, அதாவது சடன் எப்படி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சடன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் ஆல்ட் ப்ளஸ் எஃப் பண்ணி சடன் பண்ணியிருப்போம், இப்போ வந்து விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி வந்து நம்ம எப்படி சடன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கிளிக் பண்ணோம்னா அவங்க யாரோ வந்து மேலே கிளிக் பண்ணுவாங்க, சடன் ப்ளஸ் ஆர் சைன் அவுட் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம யூனு கிளிக் பண்ணுங்கள். அதாவது யூனு கிளிக் பண்ணால் தான் அந்த சொல்கிற கீ வந்து விண்டோஸ் எக்ஸ் ப்ளஸ் யூ கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சடன் ஆயிரும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சடன் பட்டனில் யூ வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுது, அதுதான் மார்க். அதாவது சடன் பண்ணுற கோடு வந்து யூ தான். அந்த பட்டன் அதாவது விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் யூ கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சடன் ஆயிரும். இந்த ட்ரிக்ஸ் எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியல, தெரியாதவங்க யாராவது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேத்துக்கு இது வந்து புதுசாக ஒரு ஷார்ட்கட் கீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மூன்றாவது ஷார்ட்கட் கீ வந்து செட்டிங்ஸ். அதாவது செட்டிங்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து விண்டோஸ் பட்டனில் லாக் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இல்லை ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி போவோம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. அதாவது விண்டோஸ் ப்ளஸ் ஐ வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக செட்டிங்ஸ் போயிடும். இந்த ஷார்ட்கட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இந்த செட்டிங்ஸ் அதாவது இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி செட்டிங்ஸை டக்குன்னு நம்ம போய்க்கலாம். அதாவது விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி நம்ம போகிறதுக்கு டக்குன்னு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வந்து நம்ம செட்டிங்ஸ் உள்ள போய்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து அதாவது இந்த ஷார்ட்கட் கீ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து இதிலே இருக்குது, விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ். அதாவது நான் இப்போ சடன் பட்டனுக்கான ஷார்ட்கட் கீ சொல்லியிருந்தேன், அதிலே தான் இருக்குது. அதாவது விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கிளிக் பண்ணோம்னா அதுவும் ஷார்ட்கட் தான். அந்த கீ வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபியூச்சரில் எஃப் வந்து அண்டர்லைன் இருக்குது, அந்த எஃப் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சருக்கு போயிடும். மொபிலிட்டி சென்டருக்கு பி கிளிக் பண்ணால் மொபிலிட்டி சென்டருக்கு போயிடும். அண்ட் பவர் ஆப்ஷனுக்கு ஓ கிளிக் பண்ணால் பவர் ஆப்ஷன் போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் வியூவர், சிஸ்டம் கார்டு டீடைல்ஸ் பார்க்குறோம், டிவைஸ் மேனேஜர், நெட்ஒர்க் கனெக்ஷன், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் அது எந்தெந்த இதில் வந்து ஷார்ட்கட்டில் அதிலே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது ஏ கீழே அட்டர்லைன் பண்ணிருக்கு, டாஸ்க் மேனேஜர்னா டி இருக்குது, செட்டிங்ஸ்னா என்ன, ஃபைல் எக்ஸ்ப்ளோர்னா இ, அதாவது சர்ச் பார்க்கு எஸ், ரன் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகணும் ஆர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அதாவது ஷார்ட்கட் கீஸ் வந்து ஒன்லியே இருக்குது. அதாவது ஒரு ஷார்ட்கட் கீ ப்ளஸ் மல்டிபிள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டக்குன்னு நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் கீ வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஃபெமிலியராக இருக்க ஷார்ட்கட் கீ வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு விண்டோஸ் எக்ஸ் கிளிக் பண்ணி இதுக்கு போயிடலாம். அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கலாம், சிஸ்டம் ஒன்று, டிவைஸ் மேனேஜர், எக்ஸட்ரா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அதாவது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க ஷார்ட்கட்டுக்கு இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரிப்ஸ் வந்து பவர் ஆப்ஷன். அதாவது அதே சடன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பவர் கீ கிளிக் பண்ணி வந்து சடன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இதை பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு பவர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து சூஸ் வாட் க்ளோசிங் த லிட்னு இருக்கும் அந்த ஆப்ஷன், அந்த செட்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ணோன்னா இந்த இன்டர்ஃபேஸில் வந்து வென் ஐ ப்ரெஸ் த பவர் பட்டன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் வந்து நான் ஸ்லீப் கொடுத்துருக்கேன். அதாவது பவர் கீ ப்ரெஸ் பண்ணால் வந்து நான் ஸ்லீப் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது ஆன் பேட்டரிலையும் போட்டிருக்கேன், ப்ளக், அதாவது சார்ஜ் இருக்கும்போதையும் சார்ஜ் இல்லாதப்பவும் நான் ரெண்டுலையுமே ஸ்லீப் தான் கொடுத்துருக்கேன். இந்த இதில் வந்து நம்ம வந்து டூ நாட் நத்திங் கொடுத்தோம்னா வந்து அந்த பட்டன் நம்ம தவறுதலாக ப்ரெஸ் பண்ணால் கூட சடன் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்னு கொடுத்தோம்னா டக்குன்னு ஸ்லீப் மோட் கொடுத்துட்டு போயிடலாம். அண்ட் சடன்னா சடன் பட்டன் கிளிக் பண்ணி போயிடலாம். டர்ன் ஆஃப் த டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளே ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி விட்டுலாம். இப்போ உங்களுக்கு வந்து நமக்கு வந்து சடனுக்கு தான் நமக்கு தேவை ஏதாவது ஷார்ட்கட்னு, இப்போ வந்து ப்ளக்னுக்கும் நான் சடன் தான் வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக சடன் ஆயிடும். அதாவது நான் ஏதாவது யூஸ் பண்ணுறேன் டக்குன்னு சடன் பண்ணிட்டு போகணும்னா அந்த பவர் கட்டன் போய் யூஸ் பண்ணி கடன் பண்ணிக்கலாம். வென் ஐ ப்ரெஸ் த ஸ்லீப் பட்டன், அதாவது ஸ்லீப் பட்டனுக்கு எதை இது பண்ணணும்னா ஸ்லீப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதுவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அடுத்த பக்கம் இதிலே யூஸ் பண்ணதுன்னா வென் ஐ க்ளோஸ் த லிட், அதாவது நம்மளோட ஸ்க்ரீன் வந்து
நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அது அதில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக சடன், சில பேருக்கு வந்து சடன் ஆப்ஷன் இருக்குது, அதாவது சடன் ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஸ்லீப் மோட் போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூ நாட் நத்திங் ஒரு ஆப்ஷன் நம்ம ப்ளக்இன் அண்ட் பேண்ட் மேட்டரில் கொடுத்தோம்னா, இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணிருக்கோம் இல்லை வந்து ஒரு ப்ரௌஸ் பண்ணிருக்கோம்னா, டக்குனு ஏதோ இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு சின்ன அவசர வேலையுமே வெளியே போகிறோம்னா, டக்குனு அந்த சிஸ்டத்தை வந்து அதாவது அந்த எல்சிடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது வந்து அதோட ப்ரௌசரில் நம்ம என்ன யூஸ் பண்ணிருந்தோமோ ஆன் இதில் வந்து ப்ராசஸில் என்ன போயிட்டுருச்சோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆயிரும். எதுவும் க்ளோஸ் ஆகாது அது சிஸ்டம் க்ளோஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து இப்படி டிஃபால்ட்டாக இருக்காது. டிஃபால்ட்டாக வந்து டூ நாட் நத்திங் ஆர் ஸ்லீப் டவுன் அண்ட் ஹைபர்னேட் இருக்கும். அண்ட் இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம அதாவது ஒரு ப்ரௌசரோ ஒரு டாக்குமெண்ட்டோ க்ளோஸ் பண்ணாமங்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம பார்த்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது ஷார்ட்கட் கீஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சிருக்கேன். அண்ட் இது எத்தனை பேருக்கு வந்து இது புதுசாக தெரிஞ்சிருக்கும், எந்தெந்த ஷார்ட்கட் கீ வந்து பல ஏற்கனவே தெரியும், எத்தனை பேருக்கு இது புதுசாக தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ வேணுமோ இல்லை ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமோ இல்லை ஆப்ஸ் பற்றி பண்ணுமோ சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இல்லை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.